வணக்கம். பீரியாடிக் டேபிளில் எத்தனை எலமெண்ட் லிக்விட் ஃபேஸில் இருக்குது அப்படின்னு உங்களை யாராவது கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? 2, 4, 5, 6. ஏன் இந்த பதில், இத்தனை பதில்? கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே பல வெப்சைட்டில் பல பதில்கள் வரும். அது 2, 5, 6 அப்படின்றது எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க? சரி, அதுக்கு முன்னாடி பீரியாடிக் டேபிளில் அந்த எலமெண்ட் லிக்விட் ஃபேஸில் இருக்குது, சாலிட் ஃபேஸில் இருக்குது, கேஸ் ஃபேஸில் இருக்குது, எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க? அப்போ எந்த பதிலை நாம் எடுத்துக்கணும்? ஏன் இந்த கான்ட்ரவர்சி? ஏன் இந்த முரண்பாடு? அப்போ எதை நம்ம ஸ்திரத்தன்மையாக எடுத்துக்கணும்? ரிசர்ச் பண்ணுவோமா? நான் எழிலன், இது கெமிஸ்ட்ரி தமிழ். சாலிட் ஃபேஸில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, கேஸ் ஃபேஸில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்றது என்றைக்குமே பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்காது. பட் இந்த லிக்விட் ஃபேஸ் எலமெண்ட் வந்து ஒரு இந்த நம்பர் வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கும். ஏன் இந்த முரண்பாடு? அப்போ தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பீரியாடிக் டேபிளில் எதை வச்சு அந்த ஃபேஸை வந்து டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த பீரியாடிக் டேபிள்லேயே எத்தனை எலமெண்ட் கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கொடுக்கறதுக்கு இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ப்ரோமின், கேலியம், மெர்குரி, இங்கே சீசியம், ஃப்ரான்சியம். ஸோ 5 கொடுத்துருக்காங்க. நான் வச்சுருக்க பீரியாடிக் டேபிள்லையே 5 கொடுத்துருக்காங்க. ஆனால் பைஜூஸ், டாப் லேர்னர், இந்த மாதிரி பெரிய அந்த எஜுகேஷனல் கம்பெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்க வெப்சைட்டில் போய் பாருங்கள், அவங்க 6 கொடுத்துருப்பாங்க. இந்த ருபீடியத்தையும் சேர்த்துருப்பாங்க. ஸோ 6 லிக்விட், 6, 5, 2. அது கரெக்டாக நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதை வச்சு பீரியாடிக் டேபிளில் இந்த லிக்விட் வேஸ் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அப்போ யார் டிசைட் பண்ணுறது? ஒரு ரிலேபிள் திங் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், ஐயூபேக் டிசைட் பண்ணுறது தான் ரிலேபிள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிற பீரியாடிக் டேபிள் வந்து ஐயூபேக் June 2018, அதாவது லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண பீரியாடிக் டேபிளுடைய ஒரு இமேஜ் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, இப்போ அதில் வந்து லிக்விட் வேஸ், சாலிட் வேஸ்லாம் எதுன்னு கொடுக்கல. ஆனால் உள்ளே போய் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு சின்ன அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, பீரியாடிக் டேபிளில் இருக்கிற எலமெண்ட்ஸில் லிக்விட் ஃபேஸில் இருக்கிறது 2-2 தான். 2-2 எலமெண்ட்டு தான் பீரியாடிக் டேபிளில் அவுட் ஆஃப் 118 இஸ் இன் லிக்விட் ஃபேஸ். 2-2 தாங்க தண்ணியாக இருக்கும். அப்போ எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அந்த பேஸ் தெரிஞ்சால் தான், அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம அதை நம்ப முடியும். அப்போ இந்த 5, 6 கம்ப்ளீட்டாக மிஸ்டேக்கா அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது தவறுன்னு சொல்ல முடியாது. சில ஒரு மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்லலாம். அப்போது எதை வச்சு இந்த லிக்விட் ஃபேஸை வந்து டிசைட் பண்ணுறாங்கன்றத நம்ம சாலிடாக அந்த கான்செப்டை, அந்த லாஜிக்கை புரிஞ்சிக்கணும். அதை புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எந்த நம்பரை நம்ம நம்புறது, 2, 5, 6 அப்படின்றத நம்ம முடிவெடுக்க முடியும். சரியா? ஃபஸ்ட்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோமின் இருக்குது, கேலியம், மெர்க்குரி, சீசியம், ஃப்ரான்சியம். நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம், மெர்க்குரி இஸ் த ஒன்லி மெட்டல் விச் இஸ் இன் லிக்விட் ஃபேஸ் இன் பீரியாடிக் டேபிள்னு படிச்சிருப்போம். ஓகே, அது மெட்டல் தான், ஆனால் லிக்விட் ஃபேஸில் இருக்கிற மெட்டல், இது நமக்கு வெல் நோன். ப்ரோமின் வந்து லிக்விடுன்றதும் வெல் நோன். அப்புறம் இந்த கேலியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம்லாம் எங்கேருந்து வந்தது? ஏன் அதை வந்து லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க? ஃபஸ்ட்டு பீரியாடிக் டேபிள் எப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க, அந்த பீரியாடிக் டேபிளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்தோடைய கேஸ் ஃபேஸ், லிக்விட் ஃபேஸ், சாலிட் ஃபேஸ் அப்படின்றது எதன் அடிப்படையில் அப்படின்னா, நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அடிப்படையில். நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் படிச்சிருப்போம், 0 degrees Celsius, 1 atmosphere, அது STP, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். அதன் அடிப்படையில் டிசைட் பண்ணல, இது நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், தட் இஸ் 20 degrees Celsius, 1 atmosphere. அப்போ 20 degrees Celsius 1 atmosphere அந்த எலமெண்ட் என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அதை வச்சு தாங்க பீரியாடிக் டேபிளில் அது லிக்விடா, சாலிடாக, கேஸான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 20 degreeக்கு மேலே போனாலோ கீழே போனாலோ அந்த எலமெண்ட்டோட ஃபேஸ் வந்து மாறும். லிக்விடாக இருக்கிறது சாலிடாகவும், லிக்விடாக இருக்கிறது கேஸாக கூட மாறலாம், கேஸாக இருக்கிறது லிக்விடாகும். அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அது அப்படி ஃபேஸ் சேஞ்ச் வந்து நிறைய நடக்கும், ப்ரெஷர் ஏற்றினா நடக்கும், இறக்குனா நடக்கும், டெம்பரேச்சர் ஏற்றினா நடக்கும். ஸோ டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை வேரி பண்ணால் ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும். நமக்கு நல்லாவே கேசியஸ் லாஸில் படிச்சிருக்கோம். இல்லை அப்படின்னா கேசியஸ் லா லிங்க் வந்து கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அந்த வீடியோவை பாருங்கள். அப்போது அந்த மாதிரி வேரியேஷனில் அதோட கேஸ் ஃபேஸ், லிக்விட் ஃபேஸ்,
சாலிட் ஃபேஸை நம்ம டிசைட் பண்ண முடியாது. அட் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இந்த நார்மல் டெம்பரேச்சர் எது என்ன அப்படின்னா ஆவரேஜாக 20 டிகிரி செல்சியஸ். இந்த 20 டிகிரி செல்சியஸுக்கு சயின்டிஸ்ட் வர்றதுக்கே பல வருடங்கள் ஆச்சு. அது பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த 20 டிகிரியே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது அட் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் நல்லா நம்ம வச்சுக்கோங்க. 20 டிகிரி செல்சியஸ் 1 அட்மாஸ்பியர். இதில் அந்த எலமெண்ட் என்ன ஃபேஸில் இருக்குது அதுதான். ஸோ இதன் அடிப்படையில் 2 எலமெண்ட்டு தான் 20 டிகிரி செல்சியஸில் 1 அட்மாஸ்பியரில் லிக்யூட் ஃபேஸில் இருக்கும். அது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா புரோமின் அண்ட் மெர்குரி. இப்போ டெசர்ட் ஏரியாவில் போனீங்கன்னா 40 டிகிரி இருக்கும் ரூம் டெம்பரேச்சர். நம்ம ரூம் டெம்பரேச்சர்னு சொல்கிறது இப்போ இந்தியா மாதிரி இடங்களில் 25 டிகிரி சொல்லுவோம். டெசர்ட் ஏரியா போனீங்கன்னா 35 to 40 டிகிரி இருக்கும். கோல்டர் ஏரியாஸ் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா ஒரு 10 டிகிரி அது மைனஸில் போகும். அப்போ இதெல்லாம் வேரியேஷன்ஸ். அப்போ இதிலெல்லாம் இந்த எலமெண்ட்ஸ் இப்போ இதே புரோமினை அண்டார்டிகாவில் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? இதே டெசர்ட் ஏரியாவில் கொண்டு போனீங்கன்னா என்ன ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும். புரோமின் வந்து வில் பிகம் சாலிடு. அப்போ அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது அட் 20 டிகிரி செல்சியஸ். அப்போது த ஆன்சர் இஸ் 2. புரோமினும் மெர்குரி மட்டும்தான் பீரியாடிக் டேபிளில் 2 எலமெண்ட்டு தான் லிக்யூட் ஃபேஸில் இருக்குது. இதை வந்து நான் சொல்கிறேன்னா அப்படின்னா நான் சொல்லலை, ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி சொல்லுது, ஐயூபாக் பாடி சொல்லுது. அப்போது ஏன் இதில் இந்த கேலியம் ருபீடியம் சீசியம் ஃப்ரான்சியத்தெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க? அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா. அப்போது நீங்கள் இதோடைய இந்த மெல்டிங் பாயிண்ட்டை வந்து மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோ டிகிரின்றது இந்த 6 எலமெண்ட்டுக்கும் புரோமின் கேலியம் மெர்குரி ருபிடியம் சீசியம் ஃப்ரான்சியம் இந்த 6 எலமெண்ட்டுக்கும் நம்ம ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா அப்போ அவங்க அந்த டேட்டாவை வச்சு மாற்றிக்கிட்டாங்க அப்படின்றது தெரியும். அதான் அகைன் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா. இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் அந்த 6 எலமெண்ட்டோடைய மெல்டிங் பாயிண்ட்டையும் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு புரோமினுடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து -7.3 டிகிரி செல்சியஸ் எல்லாமே செல்சியஸில் தான் கொடுக்குறேன். அப்போது கோல்டர் ரீஜனுக்கு புரோமின் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லேபில் ரூம் டெம்பரேச்சர்ன்றது ஒரு 25 டிகிரி இருக்கும். ஸோ 20 டிகிரிலேயே அது லிக்யூடாக தான் இருக்கும். அப்போது கோல்டர் கண்ட்ரிஸ் கொண்டு போனீங்கன்னா -7 டிகிரி செல்சியஸில் அது என்ன ஆகும், என்ன ஆகிடும், சாலிடாக மாறிடும். அதான் ரிவர்ஸில் பார்த்தா அது மெல்டிங் பாயிண்ட் சரிங்களா. அப்போ மெல்டிங் பாயிண்ட் ரிவர்ஸில் பார்த்தா ஃப்ரீசிங் பாயிண்ட். அப்போ லிக்யூடாக இருக்கிற புரோமின் -7ல் சாலிடாக மாறிடும். ஓகே, அதில் எந்த டவுட்டும் இல்லை. அது தென் மெர்குரி, மெர்குரியுடைய மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -38.83 டிகிரி செல்சியஸ் ஸ்க்ரீனில் எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அப்போ அதுவும் பாருங்கள் -38 தான் லிக்யூடாக இருக்கிற மெர்குரி ஃப்ரீஸ் ஆகுது, அதாவது சாலிடாக மாறுது. ரிவர்ஸில் வந்தீங்கன்னா சாலிடாக இருக்கிற மெர்குரி -38.83 டிகிரி செல்சியஸ்லேயே லிக்யூடாக மாறிடுது. அப்போ இந்த ரூம் டெம்பரேச்சரில் நம்மளோட இந்தியாவோட ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரி அதில் கட்டாயமாக லிக்யூடாக தான் இருக்கும். அதனால தான் ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் 20 டிகிரி செல்சியஸ் அதில் கட்டாயமாக லிக்யூடாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ கான்ட்ரவர்சி என்னென்னா மற்ற எலமெண்ட்டெல்லாம் எப்படி டிசைட் பண்ணாங்க. கேலியத்தோட மெல்டிங் பாயிண்ட் பாருங்கள் 29.7 டிகிரி செல்சியஸ். அப்போ 29ன்றது நார்மலாக ஏஷியா மாதிரி கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நார்மல் டெம்பரேச்சர். இதில் சாலிடாக இருக்க வேண்டி இருக்கிற கேலியம் 29 ரீச் பண்ணோன்னே லிக்யூடாக மாறிடுது. அப்போ நிறைய கண்ட்ரீஸில் கொஞ்சம் ஹாட்டர் ஏரியாவில் ஹாட்டர் ரீஜனில் கேலியம் லிக்யூட் ஃபேஸில் தான் இருக்கும். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், பீரியாடிக் டேபிள் இஸ் டிசைடட் அட் NTP 20 டிகிரி செல்சியஸில் அது என்னவாக இருக்குது அவ்வளோதான். அப்போ 20 டிகிரி செல்சியஸில் கேலியம் இஸ் சாலிட், லிக்யூட் கிடையாது. 29ல் தான் அது லிக்யூடாக மாறுது. ஓகே, ஸோ அது ரூல்ட் அவுட். மெர்குரி தெரியும். இங்கே ருபீடியம், ருபீடியத்துடைய மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 39 டிகிரி 39.31 டிகிரி. அப்போ 39 டிகிரியில் தான் ருபீடியம் சாலிடாக இருக்கிற ருபீடியம் லிக்யூடாக மாறுது. ரூம் டெம்பரேச்சர் கூட கிடையாது, ஹையர் டிகிரியில் தான். அதை எப்படி நம்ம லிக்யூடாக எடுத்துக்க முடியும், எடுத்துக்க முடியாது. அப்போ நம்ம மாதிரி ஏஷியா கண்ட்ரீஸ்லேயும் சரி கோல்டர் ரீஜன்லேயும் சரி அது சாலிடாக தான் இருக்கும். 39ல் தான் அது மெல்ட் ஆகி லிக்யூடாக மாறுது. ஸோ அதுவும் ரூல்ட் அவுட், அதுவும் சாலிடு தான். தென் சீசியம். ஸோ சீசியம் ஃப்ரான்சியம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லுவாங்க லிக்யூடு தான் அப்படின்னு சொல்லி. சீசியத்தோட மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 28.44 டிகிரி செல்சியஸ் இதுவும் ஹையர் ரேஞ்சு தான்.
நம்ம ரூம் டெம்பரேச்சரோட ஹையர் ரேஞ்ச், அதுவும் பீரியாடிக் டேபிள்ஸ் டிசைட் பண்ணியிருக்கிற NTP 20 degrees ஹையர் ரேஞ்ச். ஸோ 28 தான் CCM வில் பிகம் லிக்விட் ஃபேஸ். ஸோ அதுவும் ரூல்ட் அவுட். தென் ஃப்ரான்சியம், ஸோ ஃப்ரான்சியத்தோட மெல்ட்டிங் பாயிண்ட் 21 degrees Celsius. ஸோ அது ரேடியாக்டிவ் நமக்கு நல்லா தெரியும். ஸோ 21 degrees Celsius அது லிக்யூடாக மாறுது. ஸோ இப்போ இங்கே தான் இந்த கான்ட்ரவர்சி ஏற்படுது. 21 பீரியாடிக் டேபிள் டிசைட் பண்ணது 20, பட் 21 ஸ்லைட் 1 degreeல அது லிக்யூடாக மாறுது முன்ன பின்ன. ஸோ அதனால் அதை வந்து நிறைய சைட்ஸில் வெப்சைட்ஸில் அவங்களாவே என்ன போட்டுறாங்க, லிக்யூட் ஃபேஸ் அப்படின்னு போட்டுறாங்க. அது கட்டாயமாக கிடையாது. 20 degreeல சாலிட் ஃபேஸ் தான், ஃப்ரான்சியம் சாலிட் ஃபேஸ் தான். அது ஐயூபாக்கில் ஆலையும் ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரியாலையும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது. அப்போது 2 தான் பீரியாடிக் டேபிளில் வில் பி அட் லிக்விட் ஃபேஸ். தட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமினும் மெர்க்குரியும். அப்போ லிக்விட் ஃபேஸ் எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்கன்னா, அட் 20 degrees Celsius அண்ட் 1 atmosphere, அதாவது நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா தட் வில் பி கிளியர். ஓகே, ஸோ இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ஷுவல் அண்டு சிம்பிளிஃபைடு வீடியோ, கெமிஸ்ட்ரி சிம்பிளிஃபைடு வீடியோஸ் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரீச் ஆகும் உங்கள் செல்லில். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர்.